வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 10 வகைமை மற்றும் வகையிடல் முறைகள். இதில் எடுத்துக்காட்டு 10 32 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, y=1/x எனில் y" காண்க. இந்த ஒய் என்ன செய்யணும், 3 தடவை நம்ம வகையிடணும். சரியா, பாருங்க கொடுத்து அந்த எடுத்து எழுதிடுவோம். என்ன இருக்கு, y=1/x. இங்கே பாருங்கள் எக்ஸ் வந்து பகுதியில் இருக்குது, ஆனால் மாற்றி எழுதிக்கலாம். y=, இங்கே வந்து எக்ஸின் அடுக்கு 1 எங்கே இருக்குது, பகுதியில் இருக்குது. தொகுதி கொண்டது என்ன ஆகும், எக்ஸின் அடுக்கு -1 மாறிடும். சரியா, இப்போ இதை தான் நம்ம வகையிட போகிறோம். எதை பொறுத்து, எக்ஸை பொறுத்து வகையிட, எக்ஸை பொறுத்து வகையிட போகிறோம். அப்போது ஒய்யை எக்ஸை பொறுத்து வகைனா dy/dx, இல்லைனா y' 2:1 தான். =, அடுக்க முன்னால் கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு என்ன செய்யணும், அந்த அடுக்குலேருந்து 1 மைனஸ் பண்ணணும். ஏற்கனவே -1 இருக்குது, அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணணும். இதான் என்னது, வகையிடுறது. என்ன செய்யணும், அடுக்க முன்னால் கொண்டு வந்துட்டு அந்த அடுக்குலேருந்து 1 மைனஸ் பண்ணணும். ஏற்கனவே 1 இருக்குது, அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணணும். =, இப்போ பாருங்கள் -1 எக்ஸையும் பெருக்குனா -x, அடுக்கில் என்ன வரும், -1 -1, அப்போ என்ன வந்துடும், -2. சரியா, இப்போது மீண்டும் எக்ஸை பொறுத்து வகையிட, ஏன்னா நம்ம என்ன செய்யணும், 00 வரையும் கண்டுபிடிங்க இல்லையா. மீண்டும் எக்ஸை பொறுத்து வகையிட, இங்கே y' இருக்குது, y'ஐ எக்ஸை பொறுத்து வகையிட்டோம்னா y" =, இப்போ பாருங்கள் இந்த மைனஸ் அப்படியே வந்துடும். என்ன செய்யணும், வகையிடுறோம்னா அடுக்க முன்னால் கொண்டு வரணும். அடுக்கில் என்ன இருக்குது பாருங்கள், -2 முன்னால் கொண்டு வந்துட்டோம், எக்ஸ் மட்டும் இருக்கும். இந்த -2லேருந்து 1 மைனஸ் பண்ணணும். சரியா, அப்போ y" =, மைனஸை மைனஸை பண்ணால் +2, எக்ஸின் அடுக்கு என்ன இருக்குது பாருங்கள், -2 -1, அப்போ -3. இதான் என்னது, y". மீண்டும் வகையிட போகிறோம். மீண்டும் எக்ஸை பொறுத்து வகையிட, அப்போ என்ன ஆகும், y" இருக்குது, திரும்ப ஒரு தடவை வகையிட்டால் y" மாறும். y" =2 இருக்குது, அப்படியே வந்துடும். அடுக்க முன்னால் கொண்டு வரணும், -3, எக்ஸ் அப்படியே வந்துடும். இந்த அடுக்கு 3லேருந்து 1 மைனஸ் பண்ணணும். சரியா, =2 -3 பேருனா -6, எக்ஸின் அடுக்கு பாருங்க, -3 -1 என்ன வந்துடும், -4. இப்போ இந்த இடத்துல எழுதுகிறேன் பாருங்க, y" -6/ கீழே கொண்டு வந்துடுவோம். எக்ஸின் அடுக்கு -4 கீழே பகுதி கொண்டு என்ன ஆயிரும், எக்ஸின் அடுக்கு +4 மாறிடும். இதுதான் ஆன்சர். இதை நம்ம புக்கில் ஒரு மாதிரி மாற்றி கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி நம்ம மாற்றிடலாம் பாருங்கள். இது எப்படி எழுதலாம்னா, -1/6 எழுதலாம். -6 -1/6 எழுதலாம் (x^4). இந்த -1 எந்த மாற்றமும் இல்லை, 6 வந்து 3 ஃபேக்டோரியல்னு நம்ம மாற்றிக்கலாம். 6 வந்து 3 ஃபேக்டர் எழுதிக்கலாம் (x^4). அதாவது 6 4 3 ஃபேக்டோரியல்னால 1 தான். 3 ஃபேக்டர் நமக்கு என்ன அர்த்தம், 3 ஃபேக்டோரி = 3/2/1 பெருங்க, 2 6 6 1 6. அப்போ 6 4 3 ஃபேக்டர்னாலும் 1 தான். 6 நம்ம என்ன மாற்றிட்டோம், 3 ஃபேக்டர் மாற்றிட்டோம். இதான் நமக்கு தேவையான y". சரியா, அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.